அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எப்படி மஞ்சள் அரளிப்பூல இருந்து சன்மெத்தட் யூஸ் பண்ணி மருந்து எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த செடியோடைய இலையை வந்து நீங்கள் ஒன்று பறித்து வச்சுக்கோங்க. டிஎம் வாட்டர், டிமினரலைஸ்டு வாட்டரில் ஃபஸ்ட்டு இதை கழுவிடலாம். நம்ம கழுவியாச்சு, நம்ம கையவும் கழுவிக்கிட்டோம், இந்த இலையும் கழுவிக்கிட்டோம். இப்போ வந்து இந்த செடியில் இருக்கிறதுலேருந்து நாலு டைரக்ஷன்லேருந்து நம்ம மலர் எடுக்கணும். இப்போ வந்து இந்த டைரக்ஷன்லேருந்து நாலு டைரக்ஷன்லேருந்து நம்ம மலர் எடுத்துட்டோம். இந்த நாலு டைரக்ஷன்லேருந்து எடுத்த மலரை இந்த மாதிரி நம்ம தண்ணியில் ஒரு கிளாஸ் ஜாரோ இல்லைனா வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ டிஎம் வாட்டரில் நம்ம போட்டு வைக்கிறோம். இந்த மலரை நம்ம வந்து டைரக்ட் சன்லைட் எங்கே இருக்கோ அந்த டைரக்ட் சன்லைட்லேருந்து இந்த தண்ணி படுற மாதிரி ஒரு 3 to 4 hours வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்ம 4 hoursக்கு டைரக்ட் சன்லைட் படுற மாதிரி வச்சுருவோம். டாக்டர் பேட்ச் மலர்கள்லேருந்து மருந்து எடுத்துருக்காரு. ஏன் மலரை சூஸ் பண்ணாரு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஒரு செடியோடைய மொத்த குணநலமே அந்த மலர்களில் தான் இருக்குது அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு செடியோடைய ஹையஸ்ட் ஸ்டேட் வந்து அந்த மலர் தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அந்த மலர்லேருந்து எப்படி மருந்து எடுக்கலாம் அப்படின்றப்போ அவருக்கு 2 methods கிடச்சிது. சன் மெத்தட், பாயிலிங் மெத்தட். அது ஒரு இயற்கை வழியாக நம்ம எடுக்கணும் அப்படின்றத யோசிக்கிறாரு. அப்போ இந்த சன் மெத்தட் அப்படின்றத முதல் முதல்ல அவர் கண்டுபிடிச்சி எடுக்கிறாரு. அது என்னது, அதோடைய பலன்கள் எல்லாம் இப்போ பார்க்கலாம். டாக்டர் பேட்ச்க்கு சன் மெத்தடுக்கு 3 விஷயம்தான் தேவைப்பட்டுச்சு. மினரலே இல்லாத வாட்டர், ஃப்ளவர்ஸு, சன்லைட். இந்த 3 விஷயம் இயற்கையிலிருந்தே நம்ம மருந்து எடுக்கணும் அப்படின்றத அவர் யோசிக்கிறாரு. ஏன் டிமினரலைஸ்டு வாட்டர்லேருந்து நம்ம மருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாட்டர் ஹேஸ் மெமரி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மெமரியை ஃப்ளவர்ஸ் போடுறப்போ அந்த மொத்த ஃப்ளவரோட மெமரியுமே அந்த வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்குது சன்லைட்டோட எனர்ஜி மூலயமா. அதனால தான் நம்ம டிமினரலைஸ்டு வாட்டர்லேருந்து நம்ம மருந்து எடுக்கிறோம். ஏன் நம்ம நார்மலாக டெய்லி குடிக்கிற தண்ணியிலேருந்து மருந்து எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, டெய்லி குடிக்கிற தண்ணியில் ஆல்ரெடி நிறைய மினரல்ஸ் இருக்குது. அந்த மினரல்ஸ் இருக்கிறதுலேருந்து நம்ம மருந்து எடுக்கிறப்போ அந்த ஃப்ளவரோட மெமரி ரொம்ப கம்மியாக தான் இறங்கும். அதனால டிமினரலைஸ்டு வாட்டராக இருக்கும்போது அதில் வந்து மினரல்ஸே இல்லாதப்போ 0 PPM இருக்கிறப்போ அந்த ஃப்ளவருடைய மொத்த எனர்ஜி, மொத்த மெமரியுமே அந்த அந்த மருந்தில் இறங்கிடும். அந்த மருந்தை நம்ம பயன்படுத்திக்கிறப்போ அந்த மொத்த மருத்துவ குணங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி இந்த மருந்து நம்ம உடம்புல ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நானோ டெக்னாலஜி மூலயமா ஆக்ட் ஆகுது. ஒரு ஒரு செல்லுலையுமே போய் இது ஆக்ட் ஆகுது. அதனால தான் பேச்சுலர் ரெமடி சாப்பிட்றவங்க எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் சொல்லுவாங்க, ரொம்ப சீக்கிரமாக சரியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறது. ரீசன் அதுதான், நம்ம இந்தியன் ஃப்ளவர்ஸ்லேயுமே நம்ம மருந்து எடுத்து கொடுக்கறதுனால வித்தின் 1 weeks வந்து சரியாகிறதுக்கு ரீசன் வந்து அதோடைய நானோ டெக்னாலஜி மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ளவரோட எனர்ஜியும் சன்லைட்டோட எனர்ஜியும் யூஸ் பண்ணுறதுனால இதை எனர்ஜி மெடிசன், ஃப்ரீக்குவன்சி மெடிசன் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லுவோம். இப்போ 4 hours ஆகிடுச்சு. இந்த ஃப்ளவரோட மொத்த எனர்ஜியுமே இந்த தண்ணியில் இறங்கிருச்சு. இப்போ இந்த மருந்தை எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த மருந்தை வச்சே நம்ம ஃபஸ்ட்டு இதை இந்த பாட்டில் க்ளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த மருந்தை ஊற்றி நம்ம இதை கழுவிடுறோம். ஊற்றிட்ட பிறகு நீங்கள் இதை லேபிள் பண்ணிடணும், எந்த மருந்து எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதோடைய பேர் எழுதிட்டு முதல்ல அந்த விஷயத்தை மறக்காமல். பிறகு இந்த மருந்தை 50%, அதாவது இந்த பாட்டிலில் பாதி மருந்தும் பாதி ப்ரிசர்வேட்டிவும் ஊற்றணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாதி மருந்தை ஊற்றிடுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பாதி மருந்து இருக்குது. இப்போ இதுக்கு 50% ப்ரிசர்வேட்டிவ் ஊற்றணும். அவ்வளோதான், மருந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னைக்கு ஆமணக்கப்பூல இருந்தோம் இதே மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம மருந்து எடுத்து வச்சிருக்கிறோம். இது விளக்கெண்ணெய் செய்யக்கூடிய எல்லா வேலையுமே, விளக்கெண்ணில் இருக்கிற எல்லா மருத்துவ குணமே இந்த மருந்தில் இருக்கும். நம்ம மஞ்சள் அரளியிலேருந்து மருந்து எடுத்து வச்சுருக்கிறோம். இது நம்மளுடைய குடல் புழுக்களை அழிக்கும், நம்மளோட வயிற்று வலியை போக்கும். இந்த மருந்தை எவ்வளோ நாள் வேணும்னா யூஸ் பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மலர்கள் இருக்கக்கூடிய பிளான்ஸோ செடியோ எதுனா இருந்துச்சுன்னா அதிலிருந்து இதே மாதிரி மெத்தடில் மருந்து எடுத்து காலம் பூரா பயன்பெறும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.